வணக்கம். தமிழ் குட்கார்னரில் இரும்பு சத்து மிகுந்த கருவேப்பிலையை வச்சு இன்றைக்கி சட்னி அரைக்க போகிறோம். இது வந்து வதக்க தேவையில்லை, எண்ணெயும் இதுக்கு அதிகமாக செலவாகாது. அதே சமயம் வந்து ரொம்ப க்யூக்காக நம்ம அரைச்சிடலாம் இந்த சட்னியை. இந்த சத்தான சட்னியை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த கருவேப்பிலை போட்டு கண்ட சட்னிக்கு கருவேப்பிலை வந்து அதிகமாக சேர்க்குறோம். அரைச்சிடலாம். ஒரு கப் கருவேப்பிலை க்ளீன் பண்ணது, அதை மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு ஒரு டேபிள்ஸ்பூன் பொட்டுக்கடலை, ரெண்டு பச்சை மிளகாய், ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி. பச்சை மிளகாய் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா காரம் வேணும்னா எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. ஒரு பூண்டு, பூண்டு வந்து பெருசாக இருக்கிறதுனால ஒன்று போட்டிருக்கேன், சின்னதாக இருந்தால் ரெண்டு கூட சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி தழை, ஒரு டேபிள்ஸ்பூன் தேங்காய் துருவல், உப்பு தேவையான அளவு. ஃபஸ்ட்டு வந்து இதை நல்லா அரைச்சிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். அரைச்சாச்சு, ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்துக்கலாம். வேகமாக 5 நிமிஷத்தில் ரெடி பண்ணிடலாம் இந்த சட்னி. இந்த சட்னியில் கருவேப்பிலை தான் மெயினாக நிறைய சேர்த்துருக்கோம். கருவேப்பிலையில் ரொம்ப சத்து இருக்குது. பொதுவாக குழம்பு கூட்டு பொரியலில் கருவேப்பிலை இருந்தால் அது சாப்பிடாமல் ஒதுக்கி வச்சிடுறோம். கருவேப்பிலையை நிறைய சேர்த்து அரைக்கிறதுனால அதனுடைய முழு சத்தும் நமக்கு கிடைக்கும். இந்த சட்னி வந்து கருவேப்பிலை, கொத்தமல்லி, பூண்டு, எக்ஸ்ட்ரா தேங்காயும் சேர்த்துக்கிறதுனால ரொம்ப நல்லாயிருக்கும். இட்லி தோசைக்கு சூப்பராக இருக்கும் தொட்டு சாப்பிட்றதுக்கு. இப்போது இதுக்கு தாளிப்பு போட்டுடலாம். 1 டீஸ்பூன் எண்ணெய் விட்டு சூடாகிடுச்சு. கடுகு உளுந்து உப்பு சேர்த்தாச்சு. கடுகு உளுந்தும் பொரிஞ்சிடுச்சு. 2 காஞ்ச மிளகாய் பீஸ், 1 காஞ்ச மிளகாவை கட் பண்ணி சேர்த்துருக்கேன். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பின்ச் பெருங்காய பவுடர். இப்போ இந்த தாளிப்பை சட்னியில் சேர்த்துடலாம். ரொம்ப வித்தியாசமான கருவேப்பிலை பொட்டுக்கடல சட்னி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா தமிழ் புட்கார்னர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.